கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மத்தேயு இரண்டு பதினொன்று மேத்யூ டுவெல் லெவன் அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாலையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அதாவது ரெண்டு காரியம் நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்தவங்க பூரா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த கிறிஸ்மஸ் ட்ராமா பார்த்து பார்த்து வந்தது சாஸ்திரிகள் மூணு பேருன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு மூணு சாஸ்திரின்னு எங்கேயுமே போடலை எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் கொண்டு வந்த பொருள் மூணு பொருள் ஆனால் நம்ம வந்து இந்த ட்ராமா பார்த்து பார்த்து இந்த நாடகத்தில் எப்பயுமே மூணு பேர் ஆளுக்கு ஒரு டப்பாக கொண்டு வரதை பார்த்து பார்த்து நம்ம என்ன நினச்சிட்டோம் இது மூணு சாஸ்திரிகள் நினச்சிட்டோம் முதலாவது இரண்டாவது இன்னொன்று பிரச்சனை என்னென்னா எல்லாரும் என்ன நினைக்கிறது மாட்டுத் தொழுவத்தில் வந்து சாஸ்திரிகளை பார்த்தாங்க இல்லவே இல்லை அவங்க வந்து சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவுக்கு குறைந்த பட்சம் ஒரு வயதுக்கு மேலே இருக்கணும் ஏறக்குறைய இரண்டு வயதுக்கு பக்கத்தில் இருக்கணும் அதனால தான் பெரிய ஏரோது ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்ய சொன்னார் குறைந்தபட்சம் ஒரு வருஷமாவது ஆயிருக்கணும் அவங்க வந்து முன்னணியில் கிடக்கிற பிள்ளைய பார்க்கல எங்கே பார்க்குறாங்க வீட்டில் உள்ள பிள்ளைய வந்து பார்க்குறாங்க அவங்க கொண்டு வருகிற காரியம் என்ன மூன்று காரியம் கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க கீழே விழுந்து சாஸ்டாங்கம் வந்து விழுந்து ஆராதிக்கிறாங்க மூன்று காரியங்கள் கொண்டு வராங்க ஒன்று பொண்ணு இன்னொன்று தூவம் வறுக்கும் இன்னொன்று வெள்ளை போலம் இந்த மூன்றும் அடையாளமாக நிறைய காரியங்கள் சொல்வாங்க நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பொண்ணு வந்து அவருடைய ராஜா என்பதற்கு அங்கீகாரமாக தூபவர்க்கம் என்ன அவர் செய்ய போகிற ஓலியம் எப்படி கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள சுகந்த வாசனையாக இருக்க போகிறது என்பதாக வெள்ளை போலம் என்ன அவருடைய மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக மூன்றையும் காணிக்கையாக கொண்டு வைத்தா வைத்தார்கள் இதை நம்ம பார்க்கும்போது ஏசாயா அறுபதாவது ஏறம் ஆறாவது வசனத்தில் ஓட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்போ தேசங்களின் வேகமான ஓட்டகங்களும் உன்னை மூடும் சேபாவிலுள்ள யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி எழுபத்தி இரண்டாவது சங்கீத பத்தாவது வசனத்தில் தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளையும் கொண்டு வருவார்கள் சேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் அப்ப என்ன இவர்கள் கொண்டு வந்தது என்ன இவர் ராஜா இவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அதற்காக அவர்கள் இந்த காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மூன்று காரியத்தையும் கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுத்து அவரை ஆராதித்து அதை காணிக்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நான் சொன்னது போல் இந்த ரெண்டு காரியம் மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளும் வந்து வழக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க இந்த கிறிஸ்மஸ் அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு நாடகம் மாதிரி போட்டு அதில் வந்து பிள்ளை வந்து மாட்டுத் இருக்கிற மாதிரி மூணு பேர் வந்து மூணு சாஸ்திரிகள் மே ஜாயின்னு சொல்லி மூன்று பேர் வந்து ஆளுக்கு ஒரு டப்பா கொண்டு வந்து வைக்கும்போது நம்ம வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பிள்ளையை வந்து வணங்குறது போல் காட்டுறோம் ஆனால் அது இல்லவே இல்லை பிள்ளை வளர்ந்து வீட்டில் இருக்கும்போது தான் அவர்கள் வந்து பார்த்தாங்க அதனால் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் உள்ள இந்த காரியங்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் இரண்டாவதாக அவங்க மூணு சாஸ்திரிகள்னு சொல்லலை எத்தனை பேர் வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன இவர் ராஜா அவருடைய ஊழியம் என்ன அவர் எப்படி மறிக்கப் போகிறார் என்பதற்கு முன் அடையாளமாக முன்னாடி தீர்க்க தரிசனமாக ஏசாயால் இல்லை சங்கீதக்காரங்களால் சொல்லது பட்டது போல இவர்களுக்கு இந்த காரியங்களை கொடுத்து இவர்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் அவர்தான் இந்த ராஜா என்பதற்கு அடையாளமாக இந்த சாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை அங்கீகரிக்கிறாங்க அப்போ மத்திய இந்த சுவிசேஷத்தை எழுதுவதனுடைய நோக்கம் என்ன இஸ்ரேவேல் தேச மக்களுக்கு இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற இவர் தான் இஸ்ரேவேலை மீட்க வந்த ராஜா இவர் தாவீதனுடைய வம்சாவளியில் வந்தார் இவர் ஆப்ரஹாமினுடைய வம்சத்தில் வந்தவர் இவர் தான் அவர் என்று யூதர்களுக்கு அடையாளம் காட்டும் விதமாக இந்த சுவிசேஷியிருக்கிறாரு இதை வாசித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தான் அந்த ராஜா என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த சாஸ்திரிகள் இந்த பொண்ணையும் வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் கொடுத்து அவருக்கு காணிக்கையாக கொடுத்து ஆராதிக்கிறதை நம்ம காண முடிகிறது வல்லப்பிதாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி இதோ உம்முடைய வார்த்தையில் சொன்னது போல ஆண்டவரே இந்த கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அவரை ஆராதித்து அவருக்கு காணிக்கை கொடுத்து அங்கீகரித்தது போல நாங்களும் உம்மை அங்கீகரித்து நீரே ராஜா என்று அறிக்கை செய்கிறோம் மீட்பெரும் அட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்